இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். யோனா 2:1-2. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். Then Jonah prayed to the Lord his God from the fish belly, and he said, I cried out to the Lord because of my affliction, and he answered me. Out of the belly of Sheol I cried, and you heard my voice. Jonah chapter 2 verses 1 and 2. மேலே வாசித்த வசனம், யோனா மீனின் வயிற்றில் இருந்தபோது இப்படி ஜெபித்தார். இது அவர் உதவி வேண்டி ஜெபித்த ஜெபம் அல்ல, மாறாக தேவனை ஸ்தோத்தரித்து ஏறெடுத்த ஜெபமாகும். கடல் நீரில் மூழ்கி கொண்டிருந்த போது தனக்கு உதவுமாறு தேவனிடம் வேண்டினார். மீன் அவரை கரையில் கக்கும் முன்னரே தேவனை துதித்து ஸ்தோத்திர பாடலை பாடினார். மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர், என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது என்று ஸ்தோத்தரித்தார். மீன் தன்னை விழுங்கி இருந்த நிலையில் யோனாவால் எவ்வாறு நன்றி சொல்ல முடிந்தது? சற்று கற்பனை செய்து பாருங்கள். அவர் தண்ணீரில் எரியப்பட்டதும், தேவனே என்னை ரட்சியும் என்றிருப்பார் யோனா. அடுத்த கணமே ஏதோ ஓர் இருட்டு அறைக்குள் சதையினால் ஆன குழாய் மூலம் செல்வது போல் உணர்ந்திருப்பார். தன்னால் மூச்சுவிட முடிந்ததும் சந்தோஷத்தில் திளைத்திருப்பார். இன்னும் கடலின் ஆழத்தில்தான் இருந்தார் யோனா. ஆனால் சகலமும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர் தன்னை பத்திரமாக கரை சேர்ப்பார் எனும் நம்பிக்கை அவரில் ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் கடலுக்குள்ளும் பத்திரமாக இருக்கிறாரே. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனை விட்டு ஓடுவதை நிறுத்திவிட்டு மீண்டும் அவரிடம் திரும்பும் போது எல்லாமே தலைகீழாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையின் தரம் கூடுகிறது. வீட்டை விட்டு ஓடுவதை விட வீடு திரும்புவதில்தான் சமாதானம் உண்டு. வந்து பாருங்கள். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.